ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இந்த மரத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மழையில் வந்து ஒளிஞ்சி விழுந்துருந்துச்சுன்னு காட்டியிருப்பேன். அந்த மரம் தான் இது. இப்போ பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே இலைகள் வந்திருக்கு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒடிஞ்ச அந்த இடத்துலேருந்து சைடில் வந்து ஒரு கிளை வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த இடம் தான் ஒடிஞ்ச இடம். உங்களுக்கு இந்த சைடில் போய் காட்டினா தெரியும் பார்த்தீங்களா. அந்த இது வந்து உடஞ்சதுலேருந்து பக்கத்துலேருந்து ஒரு கிளை வந்துருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மரமாகி நிறைய பூக்கள் இருக்குங்க. ஆனால் ரொம்ப உயரத்தில் போயிருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்திருக்கும் போது கரெக்டாக நம்ம சைடு இருந்துச்சு. இப்போ அந்த ரோடு சைடு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கு. அது வளர்ந்தது விதம் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு, சாஞ்சி போயிருக்கு. இப்போ நம்ம பறிச்சோனாலுமே அந்த பக்கம் உள்ள அந்த ரோட்டில் தான் விழுகும். அதாவது கொஞ்சம் கீழ் பக்கம், நம்ம வந்து மேல் பகுதியில் இருக்கிறதுனால நம்ம ஒடிச்சு தான் எடுக்கணும். கீழே அந்த பக்கம் போய் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே ஆனால் பூத்துருக்கு. முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதோடய இலையாக இருக்கட்டும், பூ, காய் எல்லாமே பயன்படுத்துகிறோம். அதோட பட்டையுமே வந்து மருந்தாக பயன்படுது. அந்த அளவுக்கு வாழை மரம் மாதிரி தான் எல்லா விதத்துலேயும் வந்து பயனுள்ளதாக இருக்குது. எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். அவ்வளோ நல்லது முருங்கை கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ஒரு மூணு நாலு முறையாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லியுமே வந்து சூப்பு குடித்தாலும் வந்து ரொம்ப நல்லது. இரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கை கீரை. அவ்வளோ சத்து இருக்குது முருங்கை காயை விட முருங்கை கீரையில். இது வந்து நான் இப்போ இவ்வளோ நேரம் காட்டினது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி எடுத்த பதிவுகள் காட்டியிருந்தேன். நிறைய பூக்கள் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூவுலையும் வந்து பொரியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பூ எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த பக்கமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு உள் சைடே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல சுத்தமான ஒரு துணியோ ஏதாவது விரித்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி காலையில் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ பூக்கள் கொட்டி கிடக்கும். சாயந்தர நேரத்திலே விரித்து வச்சிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் கொட்டி கிடக்கும்ல, அதை வந்து நீங்கள் எடுத்து சுத்தப்படுத்தி கழுவி நீங்கள் வந்து பொரியல் பயன்படுத்திக்க. நிறைய வகை அதில் வந்து உணவுகள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதை சொல்லுவாங்க, ஆண்மை குறைவு உள்ளவங்களாம் அந்த பூ சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் நிறைய சுருக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய மருத்துவ குணமும் அந்த பூவுலையுமே இருக்குது. நல்லா நிறையவே பூக்கள் வச்சுருக்கு. இது வந்து இப்போ காயாகி அது நம்ம அறுவடையும் செய்ய போகிறோம். அதையும் இந்த பதிவுலேயே பார்க்கலாம். இது வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு அந்த தண்டு, அதாவது போத்துன்னு நாங்கள் சொல்லுவோம், அதை வந்து கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வளரும். அதை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு ரெண்டு கணு வந்து அடியில் போகிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அடிக்கடி ஒடிச்சு விடுங்க வளரும்போது. அப்போ தான் வந்து இந்த அளவு ஹைட்டு போகாது உங்களுக்கு. எங்களுக்கு வந்து நான் இந்த பக்கம் இருக்கிறனால அதை கவனிக்காமல் விட்டுட்டு விழுந்ததோடு பார்த்தீங்கன்னா அது பார்த்தா தானாலே வளர்ந்து பெருசாக ஹைட்டில் போயிடுச்சு. இதை பறிக்கிறதுக்கு வந்து எல்லா காயுமே பறிக்க முடியாது, அந்த அளவுக்கு போயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேன்னு ஒரு முருங்கை மரம் எதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இதை கொஞ்சம் ஒடிச்சு வேறு இடத்துல நட்டு வைக்கணும்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் வெயில் இருக்கிற இடமா இருந்தால் நல்லாவே காய் காய்க்குங்க. நாங்கள் வந்து உரங்கள் அப்படின்னு எதுவுமே இதுக்கு கொடுக்கல, இருந்தாலுமே சூப்பராகவே வந்து பூக்களும் வச்சுருக்கு. முருங்கை மரத்துக்கு வந்து இது வந்து நம்ம பாருங்கள் எந்த சைடு, நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் இங்கிட்டு வந்து தனியாக தண்டாமல் இருக்குது. அது வளரும்போதும் நம்ம செடிகளுக்கு தண்ணி அடிக்கும்போது மட்டும் தண்ணி அடிப்போம். மாடி தோட்டத்துலேயுமே சூப்பராக வளர்க்கலாம். விதை போட்டு வளர்க்கக்கூடிய விதைகள் போட்டு வளர்க்கக்கூடிய முருங்கை மரமும் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அந்த இது மாதிரி வெட்டி வச்சு அந்த போத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பு வெட்டி வச்சு நட்டு அது ஒடிச்சு ஒடிச்சு வளர்த்து விட்டுருந்தியா ரொம்ப வந்து ஹைட்டாக போகாமல் இருக்கும். கொஞ்சம் பெரிய கேனோ அந்த மாதிரி பெரிய சாக்கு அந்த மாதிரிலையும் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் பெருசு சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அது வளரும் முருங்கை மரத்துக்கு. நிறையா வந்து இப்போ நாட்டு மரமே வந்து சூப்பராக வந்து மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சு இப்போ மார்ச் மாதம் நான் 5ஆம் தேதி எடுத்துக்கிட்டு இருக்க பதிவு இது. நல்லாவே எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் ரொம்ப ஹைட்டில் தாங்க இருக்குது. இது இப்போ நம்மளால் பறிக்க முடியாது, என்னோடய ஹஸ்பண்ட் தான் பறிக்க போகிறாங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. முருங்கை மரத்தை பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பழமொழியை, பிள்ளையை அடித்து வளர்க்கணும், முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு. அது வந்து உண்மை தாங்க. எப்போயுமே வந்து ஒடிச்சு வளர்க்கணும். அப்போ தான் வந்து அது அழகாக வந்து நம்ம கிட்டேயும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் இல்லை அந்த மரம். இப்போ மழை சமயத்துலலாம் இப்போ ரோடு சைடில் இது இருக்குது, நாங்கள் அதனால் ஒடிச்சு விட்டுருவோம். அந்த பக்கம் உள்ளதை ரோடு சைடில் இருக்கும்போது
டக்குனு மழை டயத்தில் யாரோ அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு காத்தடிச்சு விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதனால் வந்து நாங்கள் இந்த பக்கம் அதை ஒடிச்சு ஒடிச்சு நம்ம பக்கமே நிறுத்திக்கணும். இது வந்து சாஞ்சி அந்த பக்கமாக போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கவனிக்காமே விட்டுட்டோம் அந்த மழை டயத்தில். அந்த பார்த்துட்டு அதோட க்ளீன் பண்ண ஆக்களே விட்டாச்சு. அதான் தன்னால் வளர்ந்து ஏறிக்கிச்சு. அது வீட்டுக்கிட்ட இன்னொரு மரம் இருக்குது, அதில் தான் நான் வந்து கீரைக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்குவேன். இது வந்து காய்க்காக விட்டனால அந்த பறிக்கிற டயத்தில் வந்து பார்க்குறதோடு சரி நல்லாவே காய்ச்சிருக்கு. என்னை நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி நான் காய் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லாவே காய்ச்சிருக்கு. உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம வந்து மாட்டுத்தோட்டத்தில் வச்சோம்னா உரங்கள்லாம் கொடுக்கணுங்க. நம்ம வந்து மண்ணில் வைக்கும்போது அந்தளவுக்கு உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கொடுத்ததே இல்லை. வேணால் நீங்கள் வந்து தொழு உரம் விதம்னா கொடுக்கலாம். மாட்டுத்தோட்டத்தில் தொழு உரம்லாம் கொடுங்க, சூப்பராக நல்லா வளரும். மாட்டுத்தோட்டத்தில் நம்ம அது மாதிரி வைக்கும்போது கட்டாயமாக வந்து தொழு உரமும் கொடுக்கணும், தண்ணியும் அடிக்கடி விடுற மாதிரி வரும். இது வெயிலில் தங்கி நல்லா வளரக்கூடிய செடி தான், மரம் தான். அதனால் வந்து அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது. இல்லை யார் வீட்டிலாவது மரம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு கம்பு மட்டும் வாங்கி ஊனி வச்சுட்டு அந்த கணுப்பகுதி அந்த மாதிரி வெட்டுப்பட்ட பகுதி எல்லாத்துலேயும் வந்து சாணியை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வைங்க. இல்லைன்னா கற்றாழை சாணி இல்லை, பச்சை சாணி இல்லைன்னா கற்றாழை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வச்சு விட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக வளரும். நம்ம மட்டும் பண்ட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாணியை வந்து நல்லா உருண்டை மாதிரி உருட்டி அந்த வெட்டுப்பட்ட இடத்துங்கள்லாம் வச்சுவிடணும். அந்த மாதிரி தான் வச்சு விடுவாங்க அந்த மரத்துக்குமே. சூப்பராக இருக்கும், நல்லா வளர்ந்து சூப்பராக வந்து காய்களும் கொடுக்கும். இது வந்து இப்போ எல்லாருக்கும் நிறையா ஒரு 10 வீட்டுகளுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது, அதை அடுத்த முறை தான் பறிக்கணும். இங்கெல்லாம் நாங்கள் வந்து பலாக்காயாக இருக்கட்டும் மாங்காய் முருங்கைக்காய் எந்த இது பிடிச்சாலும் விற்கிறதெல்லாம் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத இன்னொரு வீட்டை கொடுப்போம், இன்னொருத்தவங்க அவங்க நமக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லாத அவங்க தருவாங்க, அது மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது. அதனால் எல்லாருக்குமே சீசனில் எல்லா காய்களுமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல பழக்கமாகவும் எனக்கு படுது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பறிச்சிட்டோம், இனி வந்து பாக்கி இருக்குது, அது இன்னொரு தடவை பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ரொம்பவே பிடிக்கும். நல்லா சீசனில் இருந்தாலும் இல்லாட்டியும் தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஒரு முருங்கைக்காய் 20 ரூபா கொடுத்துலாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் தான் ஏன் அவ்வளோ இது கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா சீசன்லையும் நமக்கு கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் சீசனில் இருக்கும்போது நம்ம நிறையா பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய்கள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு உரித்து போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு வைப்போம். அப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா சமைக்கலாம். அதோட உள்ள அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டுமே எடுத்து நிறையா வகையில் சமைக்கலாம். நம்ம இப்போ நம்ம நிறையா பறிச்சாலும் அந்தளவு சமைக்கிற அளவுக்கு இல்லை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு. கொஞ்சம் இருக்கிறத போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் கிட்ட இருக்கிற ஒரு கொம்பு ஒடிச்சு நம்ம வந்து ஒரு மசாலா செய்யலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். மசாலாவெலாம் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தொக்கு மாதிரிலாம் செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.